அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஆரணியில் பெய்த தொடர் கனமழை காரணமாக நெற்பயிர்களானது நீரில் மூழ்கி இருக்கின்றன. அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்திருப்பதால் விவசாயிகள் கவலையடைந்திருக்கிறார்கள். இதுகுறித்த விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் லிங்கப்பன். லிங்கப்பன் வணக்கம். எவ்வளவு ஏக்கரிலான நெற்பயிர்கள் பாதிப்படைந்திருக்கிறது? விவசாயிகள் தரப்பில் வைக்கப்படும் கோரிக்கை என்ன? விரிவான விவரங்கள். வணக்கம் கௌதமி. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி பகுதியில் தொடர்ச்சியாக சில நாட்களாகவே கனமயம் மற்றும் மிதமான மழைகள் வந்து விட்டு விட்டு பெய்து வந்தன. இந்த நிலையிலே இரவு நேரத்தில் வந்து சுமார் 5 மணி நேரத்துக்கு மேலாக தொடர் கனமழையானது நீடித்தது. இந்த நிலையிலே ஆரணி பகுதியில் இருக்கக்கூடிய அரியப்பாடி, குன்னத்தூர், சோமந்தாங்கல் உள்ளிட்ட பல்வேறு கிராம பகுதிகளில் வந்து இந்த விவசாயிகள் பயிரிடப்பட்ட நெல், சோளம், வேர்க்கடலை உள்ளிட்ட பயிர்கள் வந்து தண்ணீரில் வந்து மூழ்கி சேதம் ஏற்பட்டுள்ளது. இதனால் இந்த ஆரணி பகுதியில் இருக்கக்கூடிய இந்த ஏரி, அதாவது மழைக்காலங்களில் வந்து மழை பெய்தால் அந்த மழை நீரானது ஏரி, குளம், குட்டை, ஆறுகள் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லக்கூடிய அந்த சீரான கால்வாய்கள் இல்லாததால் அந்த கால்வாய் வந்து ஆக்கிரமிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும், அதே போல் அந்த புல் புதார்கள் இருந்த நிலையில் அந்த தாவாய் வந்து சரியாக இல்லாததால் இந்த நீர்நிலைகள் வந்து ஆங்காங்கே இந்த விவசாய பயிர்களில் வந்து முழுகி சேதம் ஏற்பட்டு வருவதாக குற்றச்சாட்டு எழுகிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த 1000 ஏக்கர் நிலத்தில் நெல்மணிகள் வந்து பயிரிடப்பட்டுள்ளன. அந்த நெல்மணிகள் வந்து முற்றிலும் அந்த நீர் வெளியேற முடியாமல் அந்த நெல் பயிர்கள் வந்து சேதம் ஏற்பட்டுள்ளது கௌதமி. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி லிங்கப்பன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.